ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் மசாலா. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக் மசாலாக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் முட்டை. முட்டையை வந்து வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாவை வந்து இறங்கும் உங்களுக்கு. சன்ன சன்னமாக ஸ்லைஸ் லைட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸ் பண்ணாதீங்க, உடஞ்சிரும். பார்த்து மெதுவாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கட்டர் இருந்துச்சுன்னா கட்டரில் வச்சு கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி கத்தியில் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டவ்வில் வந்து வடைச்சட்டி வச்சுட்டு நல்லா ஹீட்டான அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டுக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சுட்டு வதக்குங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும், ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும். அதெல்லாம் ஸ்லிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் முட்டையை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோங்கள, அதையே வந்து அந்த வடைச்சட்டியில் போட்டுக்கோங்க. நல்லா அந்த அந்த மிளகாத்தூளோட மிங்கில் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அதை எடுத்து எடுத்து விட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா அந்த முட்டையில் இறங்கும். ஏன்னா இந்த மாதிரி மசாலா மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வெறும் எக்கை வந்து ஃப்ரை பண்ணி வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மசாலா ஐட்டம் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நல்லா இப்படி எடுத்து எடுத்து ஊற்றி விடுங்க, அப்போ தான் அந்த ஸ்லைஸ் பண்ண இடத்துல நல்லா போய் இறங்கும் அந்த மசாலா. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் அந்த இருக்கிறத வந்து அந்த எண்ணெயை அப்படியே எடுத்து அது மேலே ஊற்றி அப்படியே விட்டுருங்க, கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதோட. இப்போ நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணுறதுக்கு அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் இன்னும் எண்ணெயை ஊற்றி, உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நல்லா சூடான அப்புறம் சூடாகுதான்னு பார்த்துக்கோங்க நல்லா. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதக்கணுன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா அந்த வதங்கிறது வந்து ஈஸியாக வதங்கிடும். கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க போதும். இது வந்து எதுக்காகனா, இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ்ஸும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சவ் சவுன் ஆகாது, சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கோங்க. நிறைய நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா நிறைய ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா 5 முட்டைக்கு ஒரு வெங்காயம் போதும். அதனால் நான் 5 முட்டைக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் எல்லாம் போட போகிறோம், அதனால் உங்களுக்கு லைட்டாக ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய். அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ரொம்ப ப்ரௌன் ஆகாமையும் ரொம்ப கருகாமையும் பார்த்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை பொன்னிறமாக இருக்கணும் வெங்காயம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கணும், ஈஸியாக சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க.
நான் லைட்டாக உப்பும் சேர்த்திக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்னா இதுக்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது சின்ன சின்ன டிப்ஸ் தான். இப்போ நான் இதுக்கும் ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். ஏன்னா ரொம்ப தக்காளி, ஏன்னா 5 முட்டைக்கு போதுமானது ஒரு தக்காளி போதும். நிறையா கிரேவி வேணும், நிறையா எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிரேவி வேணும் அப்படின்னா உங்களுக்கு நிறையா வெங்காயம் தக்காளி சேர்த்திக்கோங்க. அது தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்திக்கோங்க. இது சாப்பாடுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களை நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வெறும் எக்கை வந்து வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அந்த ஸ்மெல்லு சில பேர்த்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மசாலாவோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போடுறேன். வெறும் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், அது நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட கரம் மசாலா சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நான் இதுக்கு உப்பு போடலை, ஏன்னா உப்பு நான் வந்து ஃப்ரை பண்ணும்போதே, எக்கு ஃப்ரை பண்ணும்போதே நான் அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் வேணும்னாலும் கூட உப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொத்தமல்லி தூள் கூட சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு இது வந்து சைட் டிஷ், சாப்பாடு சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும்னு நான் இது செய்யலை. இப்போ வந்து அந்த ஃப்ரை பண்ண வச்சு அந்த எக்கையும் சேர்த்திக்கிட்டேன். அப்போவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த எக்கையும் அந்த மீதி இருந்த அந்த எல்லாம் மசாலாவும் இதிலே ஊற்றிக்கோங்க. நான் உப்பு இதில் சேர்த்திக்கவே இல்லை, ஏன்னா ஃப்ரை பண்ணும்போதே உப்பையும் போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கனால அதுக்கப்புறம் நான் உப்பு போடல. நான் மீடியமாக தான் உப்பு சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் அதோடு நிறுத்திட்டேன். நீங்கள் வேணால் உப்பு வேணால் சேர்த்திக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா இறங்கணும். நல்லா வதக்கிட்டு அந்த மசாலாவை நல்லா மேலே போட்டு விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்லைஸில் வந்து இறங்கும். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா பசங்க அப்படியே சூப்பராக சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். என் பையன் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவான் இது. அது என் பெரிய பையனாக செமையாக சாப்பிடுவான். இது எங்கள் அப்பா கூட ரொம்ப பிடிக்கும். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த வந்து இந்த கிரேவி இறங்கும் நல்லா. இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஷ்ஷு. நம்ம பிளேட்டிங் மாற்றிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்கள் எதுனாலும். இப்போ பிளேட்டிங் மாற்றியாச்சு. மேலே அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை வந்து தூவி விடுங்க. நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம பார்க்குறக்கே எம்மியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. எக் மசாலா செமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.